நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் ஆப்பிள் நிறுவனத்தின் பொறுப்பாளர் டிம்கோக் கடந்த ஓராண்டில் ஆப்பிள் ஐபோன் சாதித்த விடயங்களையும் ஆப்பிள் கைக்கடிகாரத்தின் புதிய பதிப்பையும் வெளியிட்டார் பின்பு உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆப்பிள் ஐபோன் ஏழு மற்றும் ஐபோன் ஏழு பிளஸையும் வெளியிட்டார் மேலும் ஐபோனை உருவாக்கிய குழுவில் உள்ள உறுப்பினர்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஐஃபோனின் சிறப்பு அம்சங்களை தெளிவுபடுத்தினார்கள் அதன்படி ஐஃபோன் ஏழு முப்பத்தி ரெண்டு ஜிபி நூற்று இருபத்தெட்டு ஜிபி மற்றும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஜிபி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் குறைந்தபட்ச விலையாக அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க டாலர்களும் அதிகபட்ச மோடலின் விலை எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க டாலர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது